இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த ஒரு சபையார் பெரேயா பட்டணத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கெல்லாம் வேதாகமம் அவர்களுடைய கைகளிலே கிடைப்பதை அறிந்து எல்லாரும் வேத புத்தகத்தை வைத்து வாசிப்பது என்பது கூடாத காரியம். ஆனால் இன்றைக்கு இந்த 21 நமக்கு டிசைன் டிசைனா வேதாகமம் கிடைக்கிறது. அப்படிதானா ரெட் லெட்டர் எடிஷன் கிடைக்கும். ஏசப்பா பேசின வார்த்தையெல்லாம் ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி பைபிள், ஹார்ட் போன், லெதர் போன், சிப்பு வச்சது, சிப்பு இல்லாதது, இண்டெக்ஸ் பைபிள். அதுல பாருங்க, சைஸ் வாரியா, சின்னதா, கிளாசிக்கா, புல்பிட் சைஸ்ல, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸா நமக்கு பைபிள் கிடைக்கும். ஆனால் இந்த வேதாகமத்தை நம்ம விருப்பத்தோடு தினமும் நம்முடைய கரத்தில் எடுத்து உயிரை போல நேசித்து அதை நம்ம வாசிக்கிறோமா? வாசிக்கும் அந்த வசனங்களிலே கர்த்தர் பேசும் அந்த வார்த்தை நமக்கு கிடைத்து அதை நாம் தியானிப்பது நம்முடைய பழக்கமா இருக்கா? அது உண்மையிலே நம்முடைய வழக்கம் தானா? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஆதி நாட்களிலே அந்த 1st century திருச்சபை மக்கள், அவங்களுக்கெல்லாம் நம்மை போல வசதி வாய்ப்புகள் கிடையாது, நம்மை போல சௌகரியங்கள் கிடையாது. நாம் இன்றைக்கு சுதந்திரமா இருப்பது போல அவங்களாம் சுதந்திரமா இருக்க முடியாதுங்க. அவ்வளோ நெருக்கடியான காலகட்டங்கள். ஆனால் அவங்க கர்த்தரை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அறிந்து தேவனை மகிமைப்படுத்தி இருக்காங்க. ஆனால் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வசதிகளையும் வாய்ப்புகளையும் பொறுமையாக அமர்ந்து இந்த வேதத்தை வாசிப்பதற்கு, கண்ணில் பலவீனம்னா கண்ணாடி போட்டு வாசிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமும் கண் பார்வை சரியில்லைன்னா கண் ஆப்ரேஷன் பண்ணி அதில் நல்ல தெளிவான பார்வை பற்றி மறுபடியும் வாசிப்பதற்கு இன்னைக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கு. இவ்வளவும் இருந்து உங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்தை நீங்கள் எடுக்காமல் இருந்தா இது யாருக்குங்க நஷ்டம்? இது யாருக்கு ஆசீர்வாத குறைச்சல்? தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு சிந்திங்க. டெய்லி பைபிள் வாசிக்கும், கிரமமாக பைபிள் வாசிக்கும். 72 நிரம்பிய ஒரு மனிதர் அவருடைய திருச்சபை போதகரை சந்தித்து சொன்னாராம், பாஸ்டர் நான் பைபிளை ஒரு தடவை வாசி முடிச்சேன், ஒரே மாசத்துல முழு பைபிளையும் வாசிட்டேன் பாஸ்டர். பாஸ்டர் கொஞ்சம் ஆச்சரியம், உண்மையாவா ஐயா இந்த 72 ஒரே மாசத்துல முழு பைபிளையும் வாசிட்டீங்களா? ஆமாயா. இன்னொரு ஆச்சரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நேர் முழங்காலே நின்று வாசிச்சையா? இந்த போதகருக்கு இன்னும் ஆச்சரியம், எப்போ 72 நேர் முழங்காலில் நின்று முழு பைபிளையும் ஒரு மாசத்துலயும்? ஐயா இதுக்கே நீங்க ஆச்சரியப்படுறீங்க, நான் வருஷத்துக்கு 12 வாசிச்சேன் முழு பைபிளையும், மாதந்தோறும் முழு வேதாகமத்தையும் முழங்காலில் தான் நின்று வாசிக்கிறேன். போதகருக்கே சவால். இந்த போதகர் தீர்மானம் பண்ணாரு, ஐயோ நாம இப்படி ஒரு விசுவாசி ஒரு மாசத்துல பைபிளை படிச்சு முடிக்கும் போது நாம அதற்கு டஃப் கொடுக்க வேண்டாமோ? அவர் 26 பைபிள் படிச்சு முடிச்சாங்க. அந்த சர்ச்சில் போய் சொன்னாராம், 26 நான் வேதத்தை வாசிச்சு முடிச்சிருக்கேன், உங்களில் யாரும் என்னுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணதா இருந்தால் நீங்கள் தாராளமாக நினைச்சிடலாம், பிரேக் பண்ண. அங்கே ஒரு சிறுமி 6 பைபிள் படிச்சு முடிச்சிட்டான். பார்த்தீங்களா வேதத்தை வாசிப்பதில் எவ்வளோ ஆர்வம். இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளரணும், நான் முன்னேறணும், அவங்கள காட்டில் நான் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கணும், இந்த வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணுமே தவிர தேவையில்லாத காரியங்களை போட்டியில் நினைச்சிக்கூடாது இருக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுவாராக. இன்னைக்கு தீர்மானிங்க, உங்களுடைய வேதத்தை தவறாமல் வாசிப்பதற்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை நற்குணசாலிகளாய் மாற்றுவார். தேவனே, தினந்தோறும் வேத வாக்கியங்களை தேடி வாசிக்க கிருபை தாங்க, அதை ஆராய்ச்சி செய்ய கிருபை தாங்க, அந்த வசனத்திற்கு அர்ப்பணிக்க கிருபை தாங்க, அதன்படி நடக்க கிருபை தாங்க, எங்களை மறுரூபமாக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, Elsudai Ministries, 9500252586, Surandai.